Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சன்னா குருமா. இது வந்து எதுக்குனா ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, புட்டுக்கும் சாப்பிடலாம். இது நான் வந்து இன்னைக்கு மண் சட்டியில ட்ரை பண்ண போறேன். சோ மண் சட்டியை நம்ம வெச்சாச்சு. இப்போ ஆன் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சூடு ஆனதும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதுக்கு இப்போ மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர்லி ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்குனது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic paste வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சின்ன டேபிள் ஸ்பூன்ல மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சோம்பு தூள் வதக்கிக்கணும். ரெண்டு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதே ஸ்பூன்ல 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கறோம். ஏற்கனவே சன்னா வந்து உப்பு போட்டு வேக வச்சிருக்கனால இந்த அளவுக்கு இதுக்கு அளவா உப்பு சேர்த்துக்கறோம். இது லைட்டா தண்ணி தெளிச்சிட்டு கொதிக்க விடணும். இந்த மசாலா ஸ்மெல் போற வரைக்கும் பச்சை வாட போற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கனோனே இப்போ நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் சன்னா. இதுல வந்து உப்பு போட்டு நான் வேக வச்சிருக்கேன். சோ இத நம்ம இதல சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் இத நல்லா வதக்கிக்கணும். கறுவப்புல கொஞ்சம் நான் வந்து காஞ்ச கறுவப்புல இல போடுறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் அதுக்கப்புறம் இந்த கிண்ணத்துக்கு அளவுல தேங்காய் பால் எடுத்துக்கேன். இத நம்ம அதோட கலந்துறோம். திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சோனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த டைம்ல நம்ம வந்து கொத்தமல்லி தழைய பொடிசா நறுக்கி அதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அவ்வளவுதான். பவுலுக்கு மாத்தி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். யம்மியான சன்னா குருமா ரெடி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.